வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பி டிஎன்பிசிக்காக நான் ராஜசேகரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கிரேட் த்ரீக்கான ரெண்டாவது ஐம்பது கொஷின் பார்க்குறோம் சரிங்களா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் முதல் ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இப்போ ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஓராவது கொஷின் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி திருவிகா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஆன்சர் டி நாடு மொழியும் நம் இரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி பாரதியார் அடுத்து உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறக்கும் பாடல் மறக்க பாடும் பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ நாட்டுப்புற பாடல் அடுத்து ஐம்பத்தஞ்சு வேர் சொல் காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க நியாயம் அதுக்கு வந்து வேர் சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி ஞாள் பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது சரிங்களா அஞ்சு விரலில் ஏதோ ஒரு விரலை காமிச்சு இது சின்ன விரலா பெரிய விரலா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தை வந்து கொஷின் கேட்குது இது வந்து என்ன வகையான வினா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது கொஷின்க்கு ஆன்சர் ஏ வினா வல்வு அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் இது மூணும் காய் தண்ணீர் தொட்டி மற்றும் தொட்டி அப்போ பொருந்தாதது ஆன்சர் பி தண்ணீர் தொட்டி அடுத்து ஐம்பத்தெட்டு தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண் பெண்பார் புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஏ ஔவையார் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைபாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கல் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர் சரிங்களா கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர் அப்போ இதுதான் காவடி ஆட்டம் கார் கூற்றும் சரி காரணமும் சரி ஆன்சர் வந்து பி கூற்றும் சரி காரணமும் சரி ஆன்சர் பி காவடி ஆட்டம் இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மரத்தண்டோட இருமுனையிலையும் சிற்ப வேலைப்பாடு செஞ்சு பலகை பொருத்தி மூங்கல் குச்சில வந்து அரை ஆட்டமாக வச்சுருப்பாங்க சரிங்களா அடுத்து மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது என்னென்னு கேட்டிருக்காங்க அறுபதாவது கொஷின் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி பொய்க்கால் குதிரை ஆட்டம் உலக சரித்திரம் என்னும் புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சி ஜவஹர்லால் நேரு அடுத்து தற்போது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் எந்த மின்தரு புகழை இயம்பிடல் வேண்டும் இயைபு சொற்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க வேண்டும் வேண்டும் கடைசியாக வந்தால் இயைபு ஏற்ற வாக்கியம் இந்த இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் என்னன்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பத்து ஆன்சர் பி அடுத்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சி யூ போப் அடுத்து அறுபத்தாறு தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படுத்து படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி அப்துல் ரகுமான் அடுத்து பிஷி ரேவதி ஆகிய புனைப்பெயர் இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இதுக்கான ஆன்சர் வந்து நா பிச்சமூர்த்தி காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சவன் கவிஞன் ஆவான் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ கண்ணதாசன் அடுத்து அறுபத்தொன்பதாவது கொஸ்டின் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை குதிரை வாடிகளும் குவித்து குன்று என இவ் இவ்வடி இவ்வரிகள் குறிக்கும் நிலம் சரிங்களா இங்கே குறிஞ்சிங்கிறது மலை மலை சார்ந்த இடம் முல்லைங்கிறது வந்து காடு காடு சார்ந்த இடம் சரிங்களா மருதம் வந்து வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல்ங்கிறது கடல் சரிங்களா அப்போது இங்கே சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா காடு காடு சார்ந்த இடத்தை பற்றி தான் சொல்கிறாங்க அப்போது இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லை திணையில் இருக்கும் அடுத்து எழுபதாவது கொஷின் திரிகடிகம் என்ற நூலின் வெண்பாக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதோட வெண்பாக்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று மேபி இதுக்கான ஆன்சர் வந்து ஏ நூறுன்னு சொல்லலாம் இல்லைனா பி நூற்றி ரெண்டுன்னு சொல்லலாம் புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரில ஆனால் ஒரிஜினல் வந்து நூற்றி ஒன்று மேபி இதுக்கு ஆன்சர் வந்து பிஏ கூட இருக்கலாம் கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஆன்சர் வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழன் சரிங்களா இங்கே இரண்டுன்னு எதுவுமே கொடுக்கல ஒரு வேலை குலோத்துங்க சோழன் இருக்கிறதுனால முதல் குலோத்துங்க சோழனாக கூட இருக்கலாம் இதுக்கான ஒரிஜினல் ஆன்சர் வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழன் அடுத்து தமிழின் முதல் அகராதியான சதுரகாதியை இயற்றியவர் எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் டி வீரமாமுனிவர் அடுத்து எழுவத்தி மூணாவது கொஸ்டின் தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது சரிங்களா தாளாற்றினா தன் முயற்சியால் தந்த அப்படின்னா ஈட்டிய பொருள் அப்படிங்கிறது பொருள் சரிங்களா அப்போ ஆன்சர் சி தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் அடுத்து எழுபத்தி நாலாவது கொஷின் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் ஆன்சர் பி நன்னூல் அடுத்து பிரான்ஸ் தேசிய நூல் கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என கூறியவர் ஆன்சர் சி தனிநாயக அடிகள் எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் கன்னிமாரா நூலகம் உள்ள இடம் ஆன்சர் வந்து பி சென்னை எழும்பூர் அடுத்து எழுபத்தி ஏழாவது கொஷின் பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒவ்வொரு மொழி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக தா அப்படின்னா தான் பகை இங்கே தாவே இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே தூ தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆன்சர் வந்து மேபி சியாக இருக்கலாம் இல்லைன்னா ஆன்சர் வந்து பின்னால் சொல்லுவாங்க இதுக்கான ஆன்சர் வந்து தா அப்படின்னா தான் பகை அடுத்து தவறான ஒளிமரபு சொல் சரிங்களா குயில் கூவும் மயில் அகும் அகலும் அகவும் புறா வந்து குணுகும் கிளி வந்து பேசும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் தப்பு மேபி அதுதான் தப்பாக இருக்கும் சரிங்களா ஆன்சர் வந்து டியாக இருக்கலாம் கிளி பேசும் அதுதான் தப்பாக இருக்கும் அடுத்து உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எதை சொல்கிறதுன்னு நமக்கும் தெரில ஒரு வேளை அவங்க தான் சொல்லணும் ஆனால் உழவுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அகல உழுவது உழவு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் அதுவாகவும் இருக்கலாம் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் அதுவாக இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து ஏவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நம்ம அறிவது சரிங்களா கெட்டவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டால் தப்பு கே துன்பத்தில் தான் முடியும் நட்பு நமக்கு கேடையும் போல் பாதுகாப்பு தராது கெட்டவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டால் துன்பத்தில் தான் முடியும் அப்போ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி அடுத்து எண்பத்தி ஒன்று ஆதிரியான் எவ்வகை பெயர் சொல் ஆதிரியான் அப்படிங்கிறது காலப்பெயர் அடுத்து சொற்களை முறைப்படுத்து இதுக்கான ஆன்சர் வந்து பி அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அம்பு விடுறவங்கள ஏகலைவன் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அதுதான் வந்து சொற்களை முறைப்படுத்துதல் அடுத்து ஓரளவுத்து ஓர் மொழி நா அப்படின்னா நாவு ஆன்சர் சி நாக்கு ஒளி வேறுபாடு தால் அப்படின்னா தா ஒலி வேறுபாடு தால் அப்படின்னா தாளாட்டு தால் அப்படின்னா பாதம் தால் அப்படின்னா பாதம் அது கரெக்டு அப்போது தால் அப்படின்னா தாலாட்டு தான் ஆன்சர் வந்து ஏ கன்ஃபார்ம் கரெக்டு தான் அடுத்து எண்பத்தி அஞ்சு ஓமையால் விளக்கப்பெறும் வளவன் கிணற்று தவளை போல் வாழ்ந்தான் அதாவது அவனுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிணத்துக்குள்ள ஒருத்தவங்க வாழ்ந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு அப்போ குறுகிய அறிவுடன் வாழ்ந்தான் ஆன்சர் சி அடுத்து எண்பத்தி ஆறு ஊமையில் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது சரிங்களா அப்போது குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது அப்படின்னு வந்திருக்கு ஸோ பரம்பு மலையின் புகழ் மங்கியதுன்னு வந்திருக்கு தப்பு விளக்கு குன்றின் மேல் அமைந்துள்ளது தப்பு பரம்பு மலையில் விளக்கு அமையவில்லை அதுவும் தப்பு அப்போ ஆன்சர் சி பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது அதுவாக தான் இருக்கும் அடுத்து எண்பத்தி ஏழு கீழ்வருவ நோற்றுள் செய்வினை வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி அமைச்சர் விருது வழங்கினார் அடுத்து எண்பத்தி எட்டு பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி பாட்டினைப் போல் ஆச்சரியம் மிசை இல்லையடா நீராறு யார் எழுதுனாங்கிறது உங்களுக்கு இடம்பெற்ற நூல் எதுன்னு உங்களுக்கே தெரியும் மனோன்மணியம் அடுத்து ஊரோடு தோற்றமும் உரித்தன்னும் ஒளிப என்ற தொல்காப்பிய நூற்பாக கேட்டுறது ஒரு இலக்கிய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பி உலா குரம் என கூறப்பெறும் சிற்றலக்கியம் குரவஞ்சி அடுத்து சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர் மண்டூகம் மலையில் மாய்த்து மாய்ந்தது ஆன்சர் பி படி என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க படித்தவர் வினையாளனையும் பெயர் அடுத்து வா என்ற வேர் சொல்லின் வினையச்சம் வந்து அப்படின்னா பெயரச்சம் வந்த அப்படின்னா வினையச்சம் வருதல்னா தொழிற்பெயர் அடுத்து அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல் அமர் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று பச்சிலைங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை ஆன்சர் வந்து பி தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கற்றை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ பருதிமார் கலைஞர் வசன நடை கை வந்த வல்லலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாவது ஆறுமுக நாவ நாவலர் அவரை பாராட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் ஆன்சர் பி என்பன் எப்பன்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்துள்ளது ஒருத்தங்க செஞ்சதை செஞ்சு காட்டுறது தான் அப்போ போல செய்தல் ஆன்சர் ஏ இரண்டு வாக்கியங்களுக்கு வரும் சரியான இணைப்பு சரிங்களா இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ எனவே கற்பனை திறன் எனவே அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவரோடு முடிந்து விடுகிறது சரிங்களா இதுக்கு ஏனெனில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது எனவே தான் ஆன்சர் தான் மேபி உங்களுக்கு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு